புதுக்கோட்டை அருகே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த பூசத்துறை வெள்ளாற்று பாலத்தின் நூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அப்பாலம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கவிநாடு மேற்கு ஊராட்சிக்குட்பட்ட பூசத்துறையில் உள்ளது இந்த பழமை வாய்ந்த பாலம் ஒரு காலத்தில் சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் எல்லையாக திகழ்ந்தது வெள்ளாறு மழை காலங்களில் இந்த வெள்ளாற்றை கடக்க முடியாத சூழலில்தான் அப்போதைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுண்ணாம்பு கற்களாலான கல் பாலம் கட்டப்பட்டுள்ளது ஒரே ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் திறப்பு விழா கண்ட இந்த பாலம் நூற்றாண்டை கடந்துள்ளது இளைஞர்கள் சிறுவர்கள் இந்த பாலத்தோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இந்த பழமையான பாலத்தை தொடர்ந்து பராமரித்து பாதுகாக்கவும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் அதாவது இப்போ என்னதான் நவீன காலங்கள் வந்தாலும் கூட இது மாதிரி ஒரு பாலங்கள் அமைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது அவ்வளோ ஒரு சிறப்பான பாலம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இந்த பாலத்தை வந்து கட்டப்பட்ட ஒப்பந்தக்காரருடைய புது கவனமும் ஒரு நல்ல எண்ணமும் அதை நிர்வாகப்படுத்தக்கூட நெடுஞ்சாலை துறையினுடைய அதிகாரிகளினுடைய ஒரு நல்ல எல்ல திறமையால் அந்த பாலம் வந்து நூறு வருடத்தை கடந்து இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு அந்த பெருமையை தேடி தந்திருக்கிறது தற்போது நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு கட்டப்படும் பாலங்கள் கூட சில ஆண்டுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு பயனற்று போகின்றன ஆனால் நூற்றாண்டை கடந்தும் இந்த பாலம் உறுதி இழக்காமல் கம்பீரமாக இருப்பதாக அப்பகுதியினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எனவேதான் மின் விளக்குகளால் பாலத்தை அலங்கரித்து ஊராட்சி நிர்வாகத்தினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க